ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி உங்கள் ஃபைஷாஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த புட்டிங்கை ரெண்டு லேயர்ஸில் செய்ய போகிறேன். ஒரு லேயர் பார்த்திங்கன்னா மேங்கோ ஜெலி வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு மேங்கோ ஜெலி பேக்கெட்டில் ஹாஃப் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கொதிச்சிற தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். இந்த ரெசிபிக்கு நல்லா இனிப்பான மாங்காவை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த புட்டிங் வந்து நல்லா வரும். இப்போ இதில் ஹாஃப் அன் ஹவர் வந்து ஜெலி லேயருக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஜெலி மிக்சர் டிஷ்ஷில் ஊற்றிட்டு உங்களுக்கு விருப்பமான மாதிரி மேங்கோஸ் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவோம். செகண்ட் லேயர் மில்க் லேயர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின், 1/4 கப் ஹாட் வாட்டர் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஜெலட்டின் நல்லா கரையணும், இல்லைன்னா உங்கள் புட்டிங் வந்து செட் ஆகாது. என்கிட்ட பெரிய மேங்கோ இந்ததுனால மிஞ்சிக்கிற 1/2 லேயருக்கு யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் யூஸ் பண்ணுங்கள். அதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி கொண்டுட்டு சின்ன மில்க் மேட் டின்னில் 1/2 யூஸ் பண்ணுறேன். இதுக்கு அந்த சைஸ் மில்க் மேட் டின்னில் 1/4 டின் அளவுக்கு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துருங்க. இப்போ கரைச்சி வச்சுக்கிற ஜெலட்டினையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டு சில்கியாக ஸ்மூத்தாக வந்திருக்கணும். ஸோ அவ்வளோத்தான். செட் ஆகிக்கிற ஜெலியில் மேலே ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. 2-3 ஹவர்ஸ்க்குள்ளுக்கு இது வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கப்ஸில் சிலிக்கான் மால்ஸில் வேணும்னாலும் செட் பண்ணி சர்வ் பண்ணிலும், அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செகண்ட் லேயர்லேயும் மேங்கோ பீசஸ் போட்டு செட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. எங்களோட பர்சனல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் வந்து இந்த பிளெயின் மில்க் லேயர் தான். இது ஜெலி இல்லாமல் மேங்கோ பீசஸ் இல்லாமல் கூட ரொம்ப நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்படியே கட் பண்ணியும் சர்வ் பண்ணிடும். இல்லைன்னா லைட்டாக ஒரு 5 செகண்ட்ஸுக்கால ஹாட் வாட்டரில் டிஷ்ஷை வந்து டிப் பண்ணிவிட்டு சைட்ஸை கீறிட்டு அன்மோல் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சர்வ் பண்ணும்போதும் நல்லா ப்ளசன்ட் ஆகிக்கும். ஜெலி ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு அந்த லேயர் இல்லாமலும் செய்யலாம். மேங்கோ பீசஸ் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்தால் வெறுமனே மில்க் லேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேங்கோ சீசனில் ஒரு மஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். சம்மர் டேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.